ஹலோ படிஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழங்காலத்துல ஒரு வைரஸ் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்குது. நிறைய பேர் அதனால இறந்துருக்காங்க. ஸோ அந்த வைரஸ் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கொரோனா வைரஸ் பத்தி பார்த்தாலும், அன்னைக்கே 7000 வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ். அந்த வைரஸ்னால பல பேர் இறந்தாங்க, இறந்துகிட்டு இருக்கிறாங்க, இறந்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வைரஸ் வந்து என்ன வைரஸ், என்னடா திடீர்னு 7000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வைரஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் பேர் வந்து ஹிப்போட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஒரு 1964 காலகட்டத்தில் ஒரு ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஹியூமன் போன் எடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஹியூமன் போனை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது ஒரு 200 வருஷத்துலேருந்து 7000 வருஷம் பழமையான ஒரு ஹியூமன் போனை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஹியூமன் போனை எடுத்து இவன் எதனால் இறந்துருப்பான், ரொம்ப இளமையான ஒரு போனாக தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணும்போது அவனுடைய பல்லுலேருந்து அவனுடைய டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவனுடைய பல்லுலேருந்து உங்களுடைய முடியிலேருந்து கூட உங்களோட டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். உங்கள் பாடியில் எந்த இடத்துலேருந்து வேணால் டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவங்க பல்லுலேருந்து டிஎன்ஏ எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹிப்போட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா 7000 வருஷத்துலேருந்து இன்ன வரைக்கும் இந்த இது வந்துகிட்டு இருக்கா, ஒரு வேக்சின் கூட கண்டுபிடிக்கலையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த வேக்சின் வந்து இதுக்கு 1982 அந்த சமயத்தில் வந்து ஒரு வேக்சின் அப்ரூவ் பண்ணாங்க. ஆனால் என்ன தான் வேக்சின் கொடுத்தாலும் போலோக்கும் போலோங்கிறது சாக்லேட்டு, போலியோக்கும் இது என்ன சொல்கிறது வேக்சின் இருக்குது. சிக்கன் பாக்ஸ் நமக்கு வரக்கூடிய அம்மைக்கு கூட ஒரு வேக்சின் இருக்குது. ஆனால் இன்னமும் நமக்குள்ள அது வந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்குது. அதே மாதிரி இதையும் வேக்சின் போட்டாலும் இதை வந்து அழிக்க முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இது வந்து ஏசியா டு ஆப்பிரிக்கா காண்டினென்ட்ஸில் தான் இருக்குது இந்த வருஷம். இந்த வைரஸ் வந்து ஹிப்போட்டிஸ் பி அப்படிங்கிறது சில பேர் தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாது. இந்த ஹிப்போட்டிஸ் பி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ண வைரஸ் அப்படின்னா, ஒரு லிவரில் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வைரஸ் தான் இந்த வைரஸ். இந்த வைரஸ்னால லிவர் ப்ராப்ளம்ஸ் வந்து சில பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சில பேருக்கு இந்த வைரஸ் அட்டாக் பண்ணாலும் லிவர் ப்ராப்ளம் தான் வரும், டேரெக்டாக இது போய் லிவரை தான் அட்டாக் பண்ணும், அதுக்கு தான் இந்த வைரஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த வைரஸ் வந்து எவ்வளோ பழமை அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குறைஞ்சபட்சம் இந்த வைரஸ் வந்து ஒரு 7000 வருஷம் அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கூட இருக்கலாம். ஆனால் அடித்து சொல்கிறோம், ஒரு 7000 வருஷம் பழமையான வைரஸ் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைரஸ் வந்து 4500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவங்க இந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது 7000 வருஷம் பழமையான ஒரு இளம் வயது பையனோட ஒரு போன் அப்படின்னா, அந்த 7000 வருஷம் இது வந்து குறைஞ்சபட்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அடித்து சொல்கிறாங்க. இது வந்து அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்குது, ஒரு வைரஸோட ரெக்கார்டை அதே வைரஸ் பிரேக் பண்ணியிருக்குது. அது நம்ம கண்டுபிடிக்கிறத பொறுத்து தான். மேபி இதுக்கு இன்னும் இன்னும் பின்னாடி இருக்கிறவங்கள கூட எடுத்து இந்த ஹிப்போட்டிஸ் பி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இந்த ஹிப்போட்டிஸ் பி வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பயணிச்சிக்கிட்டு இருக்குது. எப்படி, யார் கூடலாம் பயணிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசியன் மனுஷங்க கூட தான் இருக்குது. ஆப்பிரிக்கா வந்து அந்த சிம்பான்சிஸ் கொரில்லாஸ் கூட இருக்குது. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வைரஸை எடுத்து இன்றைக்கி இருக்கிற ஹிப்போட்டிஸ் பியோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அப்படி ஒப்பிட்டு பார்த்ததில் நம்ம ஏசியாவில் இருக்கிற மனுஷங்களோட இருக்கிற ஹிப்போட்டிஸ் பி ஒத்துப்போகுது. அண்ட் ஆப்பிரிக்கா காண்டினில் பார்த்தீங்கன்னா மனுஷங்க தப்பிச்சிட்டாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, இதை ஒப்பிட்டு பார்த்ததில் அவங்களுடைய அந்த கொரில்லாஸ்க்கும் ஒரு வகையான சிம்பான்சிஸ்க்கும் என்ன சொல்கிறது, அந்த கொரில்லாஸ்க்கும் சிம்பான்சிஸ்க்கும் ஒத்து போகிற வகையில் அவங்களுக்கு அந்த குரங்குங்களுக்கு அட்டாக் ஆகிற வைரஸோடு இது ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பக்கத்தில் ஒரு மனுஷனையும் இந்த பக்கத்தில் ஒரு கொரில்லாவையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்குது. இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் வந்து ஒரு மங்கிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கலாம் அப்படிங்கிற அந்த தியரி வந்து இங்கே கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தெரியுது. அண்ட் நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரும்போது, இந்த வைரஸ் வந்து நம்ம இன்றைக்கி வந்து கொரோனாவோட டெய்லி டெத் ரேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். டெய்லி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராவது இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நமக்கு தெரியுது. ஆனால் நமக்கு தெரியாமலேயே நம்ம அதை தெரியாமன்னா இதோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம பார்க்கறது இல்லை. ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் நம்ம இந்த உலகத்தை விட்டு போகிறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ்னால வருஷத்துக்கு 800,000 பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் மேட்ரு. அண்ட் இந்த வைரஸோட வாழ பழகினவங்க, அதாவது இந்த வைரஸோட இன்னமும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பூமியில் 250 மில்லியன் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் மாற்றம் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இது எப்படி பரவுதுன்னா, தொட்டதுனாலேயோ தும்புறதுனாலேயோ அப்படி போகலை. ஒரு பிளட்டு வந்து எப்படி யூட்டன்சில்ஸ் தொட்டாக வருதோ கொரோனா, அந்த மாதிரி இது பிளட் இன்ஜெக்ட் பண்ணாலோ இல்லை அவங்களுடைய இன்டர்னல்லேருந்து வர அவுட்லெட்டை நீங்கள் ஏதாவது எடுத்து டச் பண்ணும்போதோ இல்லை அது உங்களுக்குள்ளே போகும்போதோ வந்து உங்களுக்கு அது பரவுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அடுத்து மேட்டர் நம்ம என்ன இது இந்த வைரஸ் பற்றி ஸ்பெஷலாக பார்க்கணும் அப்படின்னா, இந்த 7000 வருஷம் பழமையான வைரஸ்க்கு வேக்சின் தான் என்ன தான் போட்டாலும் அந்த வேக்சின் கூட இது வந்து குறையுமே குறையாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த வைரஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதை வந்து கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து தான் நீங்கள் அதோட வாழை பழகிட்டால் தான் உண்டு, இல்லை அதோட நீங்கள் செத்தாக தான் உண்டு. ஒழிஞ்சு இது வந்துருச்சுன்னா உங்களை இந்த வைரஸ்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிறத ரெக்கார்டாக நான் படித்தேன். நான் படித்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ரேண்டம் ஷவுட் அவுட் ஒன்று இருக்குது. ரேண்டம் ஷவுட் அவுட் யாருக்கு அப்படின்னா, பிரவீன் வேல்முருகன் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் ப்ரோ. அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஆனால் மிஸ்ட்ரீஸுங்கிறதே வந்து கொஞ்சம் படித்து தெரிஞ்சுக்க, படித்து புரிஞ்சுக்க, உண்மையான கண்டென்ட் எடுத்து கொடுக்கறது ரொம்ப கற்றுக்கிட்டு உண்மையாக சொல்லணும் ப்ரோ, வீடியோ போடுறோம். ஸோ அதனால் நான் உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டு நல்லா டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நான் ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு சொல்லணும். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் யுவர் கமெண்ட். இதே மாதிரியே யாருக்காவது ரேண்டம் சொல்லிட்டு வேணும்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் வந்து நான் முழுசாக சொல்லிடுறேன் கேளுங்க. சப்ஸ்கிரைப் வந்து உங்களுக்கு வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா, அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. படிச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் நமக்கு வந்து இன்னொரு சஜஷனுக்கு இதுக்கெலாம் ஆன்சர் சொல்கிறேன். என்ன ரொம்ப நாளாக ஒரு ரெண்டு நாளாக சயின்ஸ் பற்றிய வீடியோ டெக்னாலஜிக்கலாக போயிட்டுருக்கு, நிறையா மிஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அதுக்கோசரம் நீங்கள் அதையும் பாருங்கள். கண்டிப்பாக மிஸ்ட்ரீஸ் அண்ட் எல்லா, ஏன்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விளாக், கண்டிப்பாக எல்லா வீடியோஸையுமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா, இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆகிறப்போ மிஸ்ட்ரிபீடியா போய் பாருங்கள், அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அந்த அளவுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா எனக்கு காலேஜ் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து கண்டிப்பாக இதை நான் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டு நான் செய்வேன் அப்படிங்கிறதுல ஒரு பர்சன் கூட அதில் பின்னாடி போக வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நான் நடத்தி காட்டுவேன் எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா மிஸ்ட்ரிபீடியா போய் பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் கண்டிப்பாக செய்வேன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இதில் போடுவேன், எல்லாமே வரும். இது வந்து எப்படின்னா ஒரு மிஸ்ட்ரிக்கலும் கலந்து சயின்ஸ் வைரஸும் கலந்ததுனால நான் போட்டேன். இன்றைக்கி நம்ம கொரோனா வைரஸ் பற்றி பேசிட்டு இருந்தாலும் இதுவும் இல்லை, இன்னும் நிறையா வைரஸ் இருக்குது, இதனாலே செத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. இல்லை வீடியோவில் எதை மாற்றணும் அப்படிங்கிறத இங்கே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஒரு வீடியோ கிளிப்பு தான் இருக்குன்னா அதையே பின் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், நான் மாற்றுறேன், கண்டிப்பாக மாற்றுவேன். மாற்ற ட்ரை பண்ணுற கூட இல்லை, கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். ஸோ எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரேண்டம் ஷவுட் வேணாலும் கமெண்ட் சொல்லுங்கள், நான் கமெண்ட்டில் இருந்து ஒருத்தர் ரேண்டமாக எடுத்து ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நான் ஒரு நல்ல டாபிக் கூட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்பைக் லாகிங் ஆஃப், டாட்டா, பை பை.